செயலற்ற தன்மையை மறைக்க மக்களிடம் பொய் பிரச்சாரம். முதல்வர் ரங்கசாமி மீது மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஜெயலலிதா பிறந்தநாள், புதுச்சேரி முழுவதும் நல உதவிகள் வழங்கி அதிமுக கொண்டாட்டம். குழந்தை புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணம் கடற்கரை சாலையில் மேற்கொள்ளப்பட்டது. தேசிய அளவிலான சாலையோர கலை விழா 300க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து பெற என்ஆர் காங்கிரஸ் கோரினால் அதனை காங்கிரஸ் ஆதரிக்கும் என மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். காவிரி நதிநீர் ஒழுங்குமுறை ஆணையம் 3 மாதத்தில் அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் தமிழ்நாடு, புதுவை, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் தண்ணீர் திறந்துவிடும் என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் தண்ணீரை திறக்க ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்றார். இலங்கை இறுதிக்கட்ட போரில் நடைபெற்ற இனப்படுகொலையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரித்தது போன்று தற்போது பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. வரும் ஏப்ரல் மாதம் மீண்டும் ஐநாவில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்படும் புதிய தீர்மானத்தை தமிழர்களின் உணர்வுகளை மதித்து இந்தியா ஆதரிக்கும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியளித்தது உள்ளதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். மேலும், புதுவை மாநில வளர்ச்சிக்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த விதத்திலும் தடையாக இல்லை என்றும், திட்டத்தை கொடுத்து தேவையான நிதியை பெற முதல்வர் ரங்கசாமி தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். சிறப்பு மாநில அந்தஸ்து பெற என்ஆர் காங்கிரஸ் கோரிக்கை வைத்தால் அதை ஆதரிக்க காங்கிரஸ் தயாராக உள்ளது என்று கூறிய நாராயணசாமி, திறமையின்மையை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற பயத்தால் ரங்கசாமி பொய்ப்பிரச்சாரம் செய்து வருவதாகவும் கூறினார். கடந்த ஆண்டு திட்டத்தில் 33% மட்டுமே செலவு செய்துள்ளதாகவும் புதுவை அரசு மீது குற்றம் சாட்டினார். மார்ச் மாசத்தில் 2012-2013 திட்டம் முடிவடைகின்ற நேரம் இதில் புதுவை மாநில அரசு மத்திய அரசிடம் 3000 கோடி ரூபாய் கோரிக்கை வைத்தது. மத்திய அரசு அந்த முழு தொகையையும் திட்டத்திலே அவர்களுக்கு ஒதுக்கியது. மாநில அரசு செலவு செய்தது 1066 கோடி. அதாவது 33% தான் 9 மாதங்களில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது புதுவை மாநில மக்களை திசை திருப்புவதற்காக தன் ஆட்சி திறமையில்லாத ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார் என்பதற்காக, அதை மறைப்பதற்காக திரு ரங்கசாமி அவர்கள் பொய்யான தகவல்களை புதுவை மாநில மக்கள் மத்தியில் கூறி வருகிறார். அதாவது இப்பொழுது இந்த அதிகாரிகளுக்கும் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் தொடர்பே இல்லாத நிலையை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பேச்சில் கூறியிருக்கிறார். அதாவது நிர்வாகத்தில் என்ன நடக்கிறது என்று முதலமைச்சருக்கு தெரியவில்லை. அதற்காக மத்திய அரசை குறை கூறுவதோ, எங்களை குறை கூறுவதோ, காங்கிரஸ் கட்சியை குறை கூறுவதோ மக்கள் மத்தியில் அதை திசை திருப்ப வேண்டும், தன்னுடைய கையாலாகாத தனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் சொல்லி வருகிறார். புதுவை மாநிலத்தை பொறுத்தவரையில் எந்த திட்டத்தையும் முடக்குவதற்கான எந்த வேலையும் நாங்கள் செய்யவில்லை. நானோ, பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களும் நாங்கள் செய்யவில்லை. எங்களுக்கு அதற்கு அவசியமும் இல்லை. ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசை கோரிக்கை வைக்க வேண்டியதிலிருந்து முதலமைச்சர் தவறிவிட்டார். மத்திய அரசை மாநில அரசு அணுகி திட்டத்தை கொடுத்தால்தான் மத்திய அரசு நிதி ஆதாரம் கொடுக்கும். அதில் தவறிவிட்டு தடுக்கிறார்கள், நிதி வராமல் கெடுக்கிறார்கள் என்று பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே கூறி வருகிறார். அதற்கு மக்கள் மத்திய மன்றத்திலே சென்று நாங்கள் பதில் சொல்லுவோம். காங்கிரசுடன் கள்ள உறவு வைத்துக் கொண்டு முதல்வர் ரங்கசாமி இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதாவின் 65வது பிறந்த தின விழா புதுவை மாநிலத்தில் அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்த தினத்தையொட்டி அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 மத ஆலயங்களிலும் சர்வ மத பிரார்த்தனை நடத்தப்பட்டது. பின்னர் தலைமை அலுவலகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவச வேட்டி சேலை, ஏழைகளுக்கு ரிக்ஷா வண்டி, கூலி தொழிலாளர்களுக்கு தட்டு வண்டி,
இலவச தையல் மிஷின்கள் கிரைண்டர் சலவை பெட்டிகள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. இதில் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு சேவை செய்வதையே தலையாய கடமையாக கொண்டுள்ளது என்றும் காங்கிரசுடன் முதல்வர் ரங்கசாமி கள்ள உறவு வைத்துக் கொண்டு இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டிய அவர் அதிமுகவினர் இணைந்து செயல்பட்டால் புதுவையில் ஆட்சியை பிடிக்கலாம் என்று கூறினார். ஜனங்க தானாகவே வந்து அதிமுக வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைய சூழல் இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியை புதுச்சேரி மாநிலம் கொண்டு வர முடியும் என்பது மட்டும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம்சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர், அவைத்தலைவர் பாண்டுரங்கன், நிர்வாகிகள் உமாபதி, காசிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் டிஃபன் பாக்ஸுடன் பிரியாணி வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சர்வதேச குழந்தை புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணத்தை கடற்கரை சாலையில் ஜிப்மர் இயக்குனர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். பிப்ரவரி 15ஆம் தேதி சர்வதேச குழந்தை புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இவ்வாண்டின் கருத்தாக புற்றுநோய் குணப்படுத்தக்கூடியது புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டறிதல் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும 10 லட்சம் மக்களில் 75 குழந்தைகள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். அமெரிக்காவில் புற்றுநோய் குழந்தைகளின் இறப்பிற்கு 2வது காரணமாக உள்ளது. நம் நாட்டில் வயிற்றுப்போக்கு மற்றும் சுவாசபாதை நோய் தொற்றிற்கு அடுத்ததாக புற்றுநோய் காரணமாக உள்ளது. மக்களிடம் உள்ள குறைவான விழிப்புணர்வு, காலம் கடந்து கண்டறிதல், ஊட்டச்சத்து இன்மை, குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவமனைக்கு வராதது, மாத்திரை மருந்தை சரியான நேரத்திற்கு உட்கொள்ளாமை போன்ற காரணங்களால் இந்தியாவில் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றனர். இதனை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக ஜிப்மரில் உள்ள மண்டல புற்றுநோய் மையம், ரோட்டரி பீச் டவுன் மற்றும் கேன் கிட்ஸ் தொண்டு நிறுவனம் ஒன்றிணைந்து கடற்கரை சாலையில் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடைபயணத்தை ஜிப்மர் இயக்குனர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். இந்நடைபயணத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு முற்றும் குணமடைந்த குழந்தைகள், பெற்றோர்கள், மருத்துவர்கள் மற்றும் இதர மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சாலையோர கலை விழாவில் 300க்கும் மேற்பட்ட ஓவியங்களை சுற்றுலா பயணிகள் வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி ஓவிய நுண்கலை குழு சார்பில் சாலையோர கலை விழாவையொட்டி கலை, கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் சாலையோர ஓவிய கண்காட்சி கடற்கரை அருகே உள்ள பாரதி பூங்காவில் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் நாடு முழுவதிலும் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட ஓவியம் மற்றும் சிற்பக் கலைஞர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதில் கண்ணாடி ஓவியங்கள், எண்ணெய் ஓவியங்கள் உட்பட பலவிதமான கைவண்ணங்கள் இடம்பெற்றிருந்தன. சுமார் 4000க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரி மக்களும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கண்காட்சி குறித்து ஓவிய நுண்கலை குழு தலைவர் மாலதி ராஜவேலு, இம்முயற்சி சமூக உடன்பாட்டு மற்றும் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக எடுக்கப்பட்டது என கூறினார். இது ஓவிய நுண்கலை குழுவினுடைய 3வது நிகழ்ச்சி, 2வது ரோட் ஷோ. இதுக்கு வந்து 300 பேர் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, மோர் தென் 300 பீப்புள். இதில் வித்தியாசமான பெயிண்டிங்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒன்று கிளாஸ் பெயிண்டிங்ஸ், ஆயில் பெயிண்டிங்ஸ், ரிலீஃப் ஒர்க், இந்த எம்போஸ்ட் பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ரெக்கக்னேஷன், இட்ஸ் அ சோஷியல் இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் சேல்ஸ் இருக்கிறது. அப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இஷ்டப்பட்டு இந்த பெயிண்டிங்ஸை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. காலையில் வெயில் இவ்வளோ இருந்த போதும் எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ வி ஹோப் நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட் இதை பண்ணுறதா அஷூரன்ஸ் காலையில் இனாகுரல் பண்ணும்போது டூரிசம் செக்ரட்டரி, டூரிசம் மினிஸ்டர்லாம் அஷூர் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் டூரிசம் கேலண்டரில் இது எங்களுடைய ஆர்ட் ஈவெண்ட்டாக நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், இது கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்களுடைய சக்ஸஸாக நான் நினைக்கிறேங்க. இதனிடையே இவ்வகையான கண்காட்சிகளை சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நடத்த வேண்டும் என ஓவியர்கள் காயத்ரி, ரம்யாஸ்ரீ, தங்கபாண்டியன் ஆகியோர் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். என்னோடது வாட்டர் கலர் ஒர்க்ஸு, ஒரு 100 ஒர்க்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒர்க் வந்து மவுண்ட் ஒர்க்ஸ் வச்சுருக்கேன். எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒர்க்ஸு. பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய வில்லேஜ் பீப்புள்ஸோட அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது, இந்த மார்க்கெட் சீன்ஸு, அப்புறம் பாண்டிச்சேரி சீன்ஸு எல்லாமே ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் கலரில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது.
இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது என்னென்னா சீசன் டைமில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களோட ஒர்க்ஸ் வந்து வாட்டர் கலர்ஸ்ன்னு சொல்லணும். மெயினாக வாங்குறது வந்து ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக வாங்குவாங்க. அவங்க வந்து சீசன் டைம்னால் ஜான்வரி அண்ட் டிசம்பர் அதில் தான் வந்து இருப்பாங்க, அதோட அப்புறம் போயிடுவாங்க. இப்போ இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற ஃபாரினர்ஸ் தான் வந்துட்டுருக்காங்க. இது நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய கோரிக்கை என்னென்னா இது வந்து கண்டிப்பாக சீசன் டைமில் வச்சா தான் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஓரளவுக்கு சேல் பார்க்க முடியும். எப்பயுமே வந்துட்டு பெங்களூர் ரோட் ஷோன்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுதான் முதல்ல எங்களுக்கு தெரிகிறது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்கெங்கே மூளை மூலையிலேருந்து வருவாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் அது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு. அது ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பெங்களூரை விட எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்தாலும் ஏன்னா பையர்ஸ் கம்மியாக தான் வராங்க. கம்மியாக வரவங்களும் ரசிகர்களாக தான் வராங்க. ஒரு ஒரு பெயிண்டிங்குமே நல்லாவே ரசிக்கிறாங்க. ஒன்றுக்குமே தீம் கேட்குறப்ப நம்ம சொல்கிறப்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் வருது. ஆர்ட்டுக்கான ஒரு வெளிப்பாடு நல்லா இருக்குது. ஸோ நான் பண்ணதுக்கு வந்து எல்லா மீடியத்துலேயும் பண்ணியிருக்கேன் ஒர்க்லாம். ஏன்னா இந்த மீடியம்னு கிடையாது, எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அட்டம் தான். ஸோ அந்த வகையில் எல்லாமே நல்லா வந்திருக்குது, நல்லா சிறப்பாக இருக்குது. இன்னும் பையர்ஸ் நிறையா வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோம். அவ்வளோ புதுச்சேரியில் மருத்துவ சிகிச்சையில் இசையின் பங்களிப்பு எனும் தலைப்பிலான சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்றது. மருத்துவ சிகிச்சை முறையில் இசையின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் உலகளாவிய மாநாடு மற்றும் கருத்தரங்கு புதுச்சேரியில் உள்ள அக்காடு உணவகத்தில் நடைபெற்றது. 22ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற்ற இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக கருத்தரங்கில் இசைத்துறை சார்பாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, ஆஸ்திரேலிய நாடுகளில் இருந்து தலை சிறந்த 18 பேராசிரியர்கள் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சைக்கு இசை எவ்வாறெல்லாம் உதவுகிறது என்பதை விளக்கினார்கள். இக்கருத்தரங்கில் புதுவை மருத்துவர்கள் பாரதி, சுப்பிரமணியன், கிருஷ்ணமூர்த்தி உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் மருத்துவர்கள், மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. வில்லியனூர் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி சார்பில் டெக் சீட்ஸ் என்ற பெயரில் அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆச்சாரிய கல்வி நிறுவனங்களின் தலைவர் அரவிந்தன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். வில்லியனூர் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியில் படிக்கும் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் 900 பேர் தங்களது இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்களை மையமாக கொண்டு சுமார் 250 அறிவியல் படிப்புகளை படித்து இருந்தனர். காற்றழுத்தம், நிழல் பிம்பம் ஏற்படுவது எப்படி, உணவில் உள்ள புரதச்சத்துக்கள் எது, இரும்பு துருபிடித்தல் நீக்குவது எப்படி, மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்துவது எப்படி, சூரிய மின்சக்தியில் இருந்து மின்சாரத்தை தயாரிப்பது எப்படி, இன்வெர்ட்டர் மூலம் மின்சாரம் பெறுவது குறித்து மாணவர்கள் கண்காட்சியில் படைப்புகளை வைத்திருந்தனர்.